தேவானாஞ்ச ரிஷிணாஞ்ச குருகாஞ்ச சந்நிபமும் பக்திபூதம் திலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதே. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திளம்பிரை போலும் ஜயிற்றினை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஜயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்துயில் வைத்து அவரடியை போற்றுகின்றோம் புந்தியில் வைத்து அவரடியை போற்றுகின்றோம். அன்பான ஜெயம் டிவி நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்வு கொள்கின்றோம். இன்றைய நாள் அது விளம்பியாண்டு புரட்டாசி மாதம் 25 நாள் வியாழக்கிழமை அன்று மாலை 33 நாளிகை 11 வினாடிக்கு திருச்சி என்ற நகரத்தை பொறுத்தவரை 105 நிலையில் அட்சரேகை என்பது 105 பாகை 48 கலையில் திருச்சி அமைந்துள்ளது. இந்த பூலோக அமைப்புப்படி இந்த பாகையிலிருந்து சூரியனுடைய உதயம் காலை 6:08 அதன்படி இரவு 7:24 குரு என்ற கிரகம் துளாராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு, அதாவது விசாக நட்சத்திரம் 3 பாதத்திலிருந்து விசாக நட்சத்திரம் 4 பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றது ஆகிக்கொண்டு இருக்கின்றது. இது 12 ராசிகளையும் இந்த குருவினுடைய கதிர்கள் அவரவருடைய வினைப்பயன்களுக்கு ஏற்ப அவரவரின் ஜாதகப்படியும் அவரவரின் தசாபுத்திப்படியும் பலன்கள் கொடுக்க இருக்கின்றன. ஒரு சில பேர்களை சோதிக்கவும் இருக்கின்றன. குரு என்ற கிரகம், அது மட்டுமல்ல அதனுடைய துணைக்கோள்கள் இருக்கின்றனவே அதுவும் சேர்ந்து மனிதர்களை சோதித்துவிடும். சோதனையை அதிகமாக நாம் எண்ணி கலக்கமடையாமல் நாம் சாதனை புரியக்கூடிய நல்ல இடத்திற்கு குரு இப்பொழுது வருகிறார். உண்மையில் இது முழுமையான குரு பயிற்சி அல்ல. ராசிதான் மாறுகிறதே தவிர நட்சத்திரத்தில் மாற்றம் இல்லை. விசாக நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் இருந்த குரு விசாகம் 4 பாதத்திற்கு வருகிறார். நட்சத்திர ரீதியாக இது பயிற்சி அல்ல. என பெரும் விளைவுகளை இந்த குரு ஏற்படுத்திவிட மாட்டார். ஆனாலும் சில நல்ல நிகழ்வுகளை, நாட்டில் நன்மைகளை, தற்போது உள்ள குழப்பமான நிலையை, இயற்கை சீற்றங்களை ஓரளவு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு கோளாக, ஒரு கிரகமாக இருக்கிறது. நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்கள் மனதில் ஒரு வினா எழுகிறது, ஒரு கேள்வியை கேட்க நினைக்கிறீர்கள். எல்லோரும் குரு பயிற்சி எல்லாம் என்று யாகங்கள் என்று வேள்விகள் என்றும் விழாக்கள் என்றும் நடத்தி முடித்து விட்டார்கள்.
இவர் இவ்வளவு தாமதமாக ஏன் இந்த பலனை சொல்கிறார் என்பதாக தோன்றும். திருக்கணித பஞ்சாங்கப்படி திருக்கண ரீதியாக குரு பயிற்சி என்பது 2018 அக்டோபர் மாதம் 11 தேதி தான் குரு பயிற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த குரு என்ற கிரகம் மிகவும் சாத்விகமான நன்மைகளை அதிக அளவில் மக்களுக்கு தரக்கூடிய ஒரு கிரகம். இதில் அதிகமாக உயிர் ஒளிகள், உயிர் ஓசைகள், உயிர் அதிர்வுகள் இருக்கின்றன. எனவே இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சி நம்மிடம் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளது. இந்த 12 ராசிகளுக்கும் அவருடைய வாழ்க்கையில், அவரவர் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள், அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வாக்கு எப்படி இருக்கும், இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், வாகன யோகங்கள், வீடு கட்டும் வாய்ப்பு உள்ளதா, கட்டி கொண்டிருந்தால் அதை முற்றிலுமாக பூர்த்தி செய்ய இயலுமா, முழுமைப்படுத்த இயலுமா, உடல்நிலை எப்படி இருக்கும், வழக்கு சண்டை சச்சரவுகள், சிறு சிறு பகைகள் இதெல்லாம் இந்த ஆண்டு எப்படி இருக்கும், இதுவரைக்கும் இருந்தது மாறுமா, புதிதாக ஏதாவது வருமா, அடுத்த தாப்பானார் தாயார் அவருடைய உறவு நிலை, சகோதரர்களுடைய மூத்த இளைய சகோதர சகோதரிகளுடைய உறவு நிலை, நண்பர்களால் நன்மை உண்டா பகை உண்டா, வியாபாரங்கள் எப்படி இருக்கும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்குமா, இளைஞர்களுடைய கல்வி நிறைவு பெறுமா, நிறைவு பெற்றவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா, விரும்பிய இடத்தில் விரும்பிய பணி கிடைக்குமா என்று பலவிதமான அவரவர் மனதில் அவரவர் வாழ்வு எப்படி இருக்கிறதோ அந்த சூழலை பொறுத்து வினாக்கள் எழுந்து அலைகள் போல், கடல் அலை போல் ஒன்றின் பின் ஒன்றாக எழுந்து கொண்டே இருக்கின்றன. நாம் இப்பொழுது குரு பயிற்சி என்று பலன் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்துள்ளது. திருக்கணித ரீதியாக உள்ள அளவுபடி வானியலில் விஞ்ஞானிகளிடம் நீங்கள் விளைவினால் இன்ற நாளில், அது 11 தேதி இரவுதான் அந்த கோள் துலாம் என்ற கிரகத்திலிருந்து அடுத்த விருச்சகம் என்ற கிரகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ராசி என்றாலும் அது உள்ளே இருப்பது கிரகம். விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம், எனவே அதுவே கிரகமாகிறது. கிரக மாற்றங்கள் பெருமளவு குருவை பாதிக்கவில்லை, குருதான் மற்ற கிரகங்களை பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்பதை குறிக்கொண்டு, பொது நிகழ்வாக இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை தர உள்ளது. அரசியல் குழப்பங்கள் நீங்கிவிடும். குறிப்பாக ஐப்பசி மாதம் 26 தேதி சற்றேறக்கறைய ஒரு மாதத்திற்குள் இப்பொழுது உள்ள குழப்பங்கள் எல்லாம் மாறிவிடும். கார்த்திகை 25 தேதி இந்த குரு என்ற கிரகம் அஸ்தமன கதையிலிருந்து உதயம் என்ற நிலைக்கு வருகிறார். ஐப்பசி 26-25 வரைக்கும் எந்த மாற்றங்கள் பெருமளவு ஏற்படாது. ஆனால் கார்த்திகை 26 பிறகு 25 தேதி இந்த அஸ்தங்கம் என்ற தோஷத்திலிருந்தே குரு விலகிறார். அதுக்கு பிறகு நன்றாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் உள்ள நிலைகள் இன்று சற்றேறக்குறைய வடமேற்கு மாநிலங்கள், கிழக்கு கடலையோர மாநிலங்கள், குறிப்பாக சேரநாடு, கேரள மாநிலம், கோவா, மும்பை போன்ற இடங்களில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். இது ஒரு 3 சீற்றமாக இருக்கும், மறுபடியும் உயிரினால் சரியாகும், மீண்டும்
ஒரு வாரம் கழித்து சீற்றமாக இருக்கும். இப்படி நம்மிடம் ஒரு விளையாட்டு காட்டுவது போல் இயற்கை தாளாட்டி கொண்டு இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு குரு அமைதிப்படுத்தி விடுகிறார். ஒரு அஸ்தங்கம் பெறும்பொழுது எல்லாவற்றையும் சமணப்படுத்தி அமைதிப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்து விடுகிறார் என்பதை கூறிக்கொண்டு, அப்பொழுது நாட்டில் ஒரு அமைதியும் ஒரு நிரந்தரத்தன்மையும் உருவாவதற்கு வாய்ப்புண்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் 12 ராசிக்குள்ள பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்கள், அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த சுறுசுறுப்பும் ஓரளவு பதட்டமும் அவசர புத்தியும் உடைய மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு தேர்வு எழுதுவது போல் ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. சோதனையான பயிற்சி தான். அட்டமத்து குரு என்பார்கள். அட்டமத்து சனி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அட்டமத்து சனி 2.5 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு தீங்கை அட்டமத்து குரு 1 ஆண்டில் செய்து விடுவார். அதுபோல உள்ள கிரகங்களை, எனவே மேஷராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரிடமும் வாக்குறுதிகள் தரக்கூடாது. பேச்சை குறைக்க வேண்டும். நீண்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தெற்கு திசை நோக்கி செல்லக்கூடாது. தெற்கே நமக்கு வெளிநாடு என்பது ஆஸ்திரேலியா தான் இருக்கிறது, தென்கிழக்கே இருக்கிறது. அது சீனா, சீனத்தினுடைய தென் சீன பகுதி. இங்கெல்லாம் பயணம் செய்வதை மேஷராசி அன்பர்கள் தவிர்ப்பது நன்கது. அடுத்து 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அது நன்றாக இருக்கிறது. ராசிக்கு தான் 8 குரு மறைகிறாரே தவிர குடும்பஸ்தானத்துக்கு அவர் மறையவில்லை. குடும்பத்தை பார்க்கிறார். எனவே குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் இது. மன மகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கி நிற்கும். நீங்கள் எதற்கும் கவலைப்படவே வேண்டாம். நன்றாக குருவாக குருவே துணை என்பார்கள். அந்த போல் குரு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்திற்கு துணை இருக்கிறார். உங்கள் விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் பயணங்களும் பயனுள்ளதாக மாறிவிடும். நீங்கள் விரயம் என்று நினைத்து செய்யக்கூடிய ஒன்றை கூட ஒரு பயனுள்ள செலவாக அது மாறுவதற்கு குரு மாற்றி விடுவார். எனவே குரு உங்களுக்கு மேஷராசிக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் நன்றாக இருக்கிறது. அடுத்து குரு உங்கள் 4ஆம் இடம் சுகஸ்தானம். உங்கள் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் வீடு வாகன மேற்படிப்பு தாய்வழி சொந்தங்கள் தாய்வழி உறவினர்கள் இவர்களால் நன்மையடைய வாய்ப்புள்ளது. குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு விரயத்தில் இருக்கிறார். மேஷத்துக்கு பாக்கியஸ்தானம் தனசு, அதற்கு விரயத்தில் குரு இருப்பதனால் தகப்பனார்னால் சில செலவுகள் வருவதற்கும் தந்தையை பிரிவதற்கும் வாய்ப்புள்ளது. ஆனால் மாத்ருஸ்தானம் தாய்ஸ்தானம் மிக நன்றாக இருக்கிறது. நீங்கள் ஏதேனும் பூமி வாங்க வேண்டும் என்று முன்படம் கொடுத்து அதில் இப்பொழுது இழுபறியாக இருந்தார், அது நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதை பத்திரப்பதிவு செய்து அதிகாரப்பூர்வமாக அந்த பூமிக்கு நீங்கள் தான் உரிமையாளர் என்ற நிலையை முத்திரை குத்தி ஏற்படுத்துவார். எனவே அன்பர்களே, இந்த குரு பயிற்சியை பற்றி அட்டமத்து குரு என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பார்வை நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி பார்ப்போமா. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 ரோகிணியின் 4 பாதங்களும் மிருகசீரம் 1, 2 பாதங்கள் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ஸ்தர புத்தியும் கொள்கை பிடிப்பும் யாருக்கும் பயப்படாமல் இருந்தால் கூட அது வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாத அடக்க உணர்வும் புத்திசாலித்தனமும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பயிற்சி மிக நன்றாக இருக்கிறது.
இந்த குரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட இத்தனை ஓராண்டுகளாக கடந்த ஓராண்டுகளால கஷ்டங்களை கொடுத்தால் அதே நேரத்தில் லாபங்களையும் கொடுத்தார் அல்லவா? கஷ்டத்தை மட்டுமா கொடுத்தார், அவ்வப்போது பண வரவையும் ஏற்படுத்தினார், நினைத்த காரியங்களை வெற்றி பெறவும் வைத்தார். அப்படியான குரு அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து இனிமேல் உங்கள் இஷ்டம் போல் வாழக்கூடிய வாழ்க்கை நிலையை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனங்களின் வெற்றியை, நீங்கள் மறைந்து வாழக்கூடிய அவசியமில்லாத ஒரு நிலையை, நிமிர்ந்த நடையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிலையை ஏற்படுத்துகிறார். இரண்டாம் இடத்துக்கு குரு ஆறில் இருக்கிறார், ரெண்டுக்கு ஆறில் இருக்கிறார். ரிஷப லக்னத்து ரிஷப ராசிக்கு ரெண்டாம் இடம் மிதுனம், மிதுனத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு இருப்பதனால் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், தானாகவே வந்து கொடுப்பார்கள். வீட்டில் வந்து கடனை தட்டி கடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பார்கள். வங்கிகள் எல்லாம் உங்களை தொலைபேசியில் உங்கள் அலைபேசியில் அழைத்து கடன்களை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்படுகிறது. உங்கள் சிறு சிறு உபாதைகள் இருக்கலாம், அது கூட சரியாகிவிடும். குரு ஆறாம் இடத்தில் இருப்பது இருக்கின்ற பொழுது பெரிய அளவில் ஒரு உபாதனையை செய்ய மாட்டார், அவர் ரெண்டுக்கு ஆறு என்ற நிலையில் வருகிறார். ராசியுமே பார்க்கிறார், அவர் உங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். எனவே பண வரவு நன்றாக இருக்கும். அடுத்ததாக குருவின் பார்வை உங்கள் மூன்றாம் இடத்தில் சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார். சகோதர இனங்கள் மிக நன்றாக இருக்கும், எந்த விதமான கவலையும் நீங்கள் பட வேண்டாம். ஏழாம் இடத்தில் குரு இருப்பதனால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை இனிமை தவழக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்ல வாழ்க்கை துணைவி உங்கள் மனம் புரிந்து இதுவரை இல்லாத ஒரு ஒற்றுமை, மன ஒற்றுமை, மனம் புரிந்ததிலிருந்து இல்லாத ஒரு மன ஒற்றுமை இப்பொழுது ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலை, கனிவான சூழ்நிலை, கனிந்த சூழ்நிலை, மனிதாபிமானம் செறிந்த சூழ்நிலை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது. அன்பர்களே, மிதுன ராசி அடுத்ததாக மிருகசீர்ஷம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாகவும், புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஐந்தில் இருந்த குரு ஆறுக்கு வருகிறார். இதுவரை இருந்த மன ஒருமைப்பாடு சற்று ஆடும், மன சலனங்கள் தோன்றும், மனதில் சில குழப்பங்கள் மேவும். ஆனாலும் ஜீவனஸ்தானத்துக்கு குரு பார்வை இருப்பதால் உங்களுடைய தொழில் அபிவிருத்தியாக இருக்கும். நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும், எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் மிக சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி தர உள்ளது. மற்றும் மிதுனராசி அன்பர்களுக்கு தனப்பிராப்தி நன்றாக இருக்கும், பொருளாதார மேம்பாடு மிக நன்றாக இருக்கும். இளம் வயதினர்கள் கல்வியில் மேம்பாடு, உயர்கல்வியில் ஆர்வம், கல்வி சம்பந்தமான இடப்பெயர்ச்சிகள் இதெல்லாம் இளைஞர்களுக்கு நன்றாக இருக்கிறது. மற்றபடி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் போது ஆறாம் இடத்துக்கு ராசிக்கு ஆறில் குரு வருகிறார், ரிஷபத்துக்கு ரெண்டுக்கு ஆறுன்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல இந்த மிதுனத்திற்கு நேரடியாக ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறதுமா. வயது முதிர்ந்தவர்களே, மத்தியம வயசு 50 வயது தாண்டியவர்களுக்கு உங்களுக்கான வைத்தியம் பிடிபடும். இதுவரைக்கும் மருந்து மாத்திரை என்று வைத்தியசாலை ஹாஸ்பிட்டல் என்று அலைந்து கொண்டு இருந்த நீங்கள் இனி ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் சிகிச்சை, இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பதை ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். உங்களை குழப்பிக் கொண்டிருந்தால் ஒரு தெளிவான ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள். பகை கூட சற்று அமைதியாக இருக்கும். உங்களை பகைத்து கொண்டவர்கள் கூட சற்று பகைத்தன்மையை காட்டாமல் இருப்பார்கள். குரு ஆறாம் இடத்தில் இருப்பது அந்த ஆறாம் இடத்தை அவர் கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார். 6th house controlled by Jupiter.
அந்த ஆறாம் இடம் அவர் கட்டுப்பாடுக்குள் போய்கிறது. அடுத்து 7-12 வரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு 7 இடம் தனசு, அதுக்கு 12 குரு இருக்கிறார், குரு வந்திருக்கிறார். எனவே உங்கள் இல்லற வாழ்க்கையில் சம்பந்த வழியில் திருமண உறவினர்களுக்காக நீங்கள் பயணப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அல்லது உங்கள் திருமண உறவினர் பெண்களாக இருந்தால் கணவரோ, ஆண்களாக இருந்தால் மனைவியோ, வெளியூர்களுக்கு திருமண உறவுகளுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் மன நிம்மதியின்மை, தூக்கமின்மை, மனக்குழப்பம், சிரமங்கள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கு நீங்கள் மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு நிகழ்வும் செய்வதற்கு முன் அமைதியாக அமர்ந்து இருட்டை மனம் இல்லாமல் ஒரு நிலையில் யோசியுங்கள். நிச்சயமாக மனது முதலில் என்ன சொன்னதோ அதை கேளுங்கள். உங்கள் வார்த்தையை நீங்கள் கேட்காவிடில் வேறு யார் கேட்பார்கள்? மனமே ஒரு மந்திர சாவி என்பார்கள். அதுபோல் உங்களுடைய குழப்பங்களுக்கு திறவுகோலாக இருப்பது உங்கள் மனம்தான். அது இந்த குரு அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து மிக அருமையாக செயல்படுத்த உள்ளார். அடுத்ததாக கடகராசி பார்ப்போமா. புனல் பூசம் 4 பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயுள்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். இதில் பிறந்த ஜனனமான கடகராசி அன்பர்களே, நீங்கள் பிடிவாதமான குணம் உள்ளவர்கள், கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள். அதே நேரத்தில் அந்த கொள்கை சுயநலத்தை சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பொதுநலமே சுதந்திர சுயநலத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். யாருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், ஆனால் பயப்படுவோம் நடிப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு பாதை, எனக்கென்று ஒரு பாதை வைத்துக் கொண்டு சென்று கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். உமே கண்டினியூ யுவர் ஸ்போர்ட்ஸ், கண்டினியூ யுவர் பொட்டன்சியல் இன் யுவர் ஓன் ட்ராக். நீங்கள் சொந்த உங்களுடைய பாதையில் உங்களுடைய திறனை நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருங்கள். எந்த குறையும் இல்லை. அன்பர்களே, உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை. கடகராசி அன்பர்களே, கடகராசியில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தற்போது பதவி உயர்வு கிடைக்கும். கடகராசியில் பிறந்த உத்தியோகம் பார்க்க அன்பர்களுக்கு பதவி உயர்வும் கௌரவ பதவிகளும் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் எந்த விதமான குழப்பமோ மயக்கமோ அடைய வேண்டாம். சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய பிதிர்வர்க்கம் நன்றாக இருக்கும். தந்தை, தந்தை வழி உறவினர்கள், தந்தையினுடைய சகோதரர்கள், சிற்றன்னை, சிற்றப்பன், பெரியப்பா, பெரியப்பாவினுடைய பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள் ஒற்றுமை மேம்பாடு அடையும். கடகராசி என்பதே எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுத்து விட்டால் அதன்படியே சென்று கொண்டே இருப்பார்கள். தகுந்த தருணத்தில் அந்த முடிவிலிருந்து மாறாமல் செயல்படுத்தி விடுவார்கள், ரகசியமாக செயல்படுத்துவார்கள். அந்த ரகசியம் காப்பாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய 16 இடத்தை குழு பார்க்கிறார். எனவே வரவு, நினைத்தது நிறைவேறல், நண்பர்களுடைய சந்திப்பு, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி பார்ப்போமா. மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்தர நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே, எளிதில் உணர்ச்சி வசப்படுவது மட்டுமல்லாமல் அதை வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்களே உங்களை தள்ளிக்கொள்வீர்கள். உங்களை சுற்றி ஒரு வளையத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
சனப்பித்தம் சனசித்தம் என்பது போல் கோபம் வரும் உடனே போய்விடும். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளவே மாட்டீர்கள். ஸ்தரமான புத்தி உங்களுக்கு, அப்படி உள்ள உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு வருகிறார். நிலம் பூமி வாகனம் என்றும் சிறப்பாக இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்கள் தற்போது வீடு கட்டி கொண்டிருந்தால் நிச்சயமாக பங்குனி மாதத்திற்குள் மார்ச் மாதத்திற்குள் அந்த வீடை நிவர்த்தி பூர்த்தி செய்து உங்கள் கடன்களை கூட நிவர்த்தி செய்து அந்த இடத்தில் கிரக பிரவேசம் செய்யக்கூடிய சித்திரையில் நீங்கள் கிரக பிரவேசம் செய்துவிடலாம். 2019 ஏப்ரலில் சிம்ம ராசி அன்பர்கள் கிரக பிரவேசம் செய்ய யோகத்தை இந்த குரு பகவான் நல்குவார். குரு சிறப்பான ஒரு அம்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக நன்றாக இருக்கிறது. ஆயுள் பலம் நன்றாக விருத்தியாகும். ஏதேனும் பொருள்கள் தொலைத்திருந்தால் உங்கள் வீட்டினுடைய இடத்தில் உங்கள் நகைகளோ பொருள்களோ விலை உயர்ந்த பொருள்கள் காணாமல் போயிருந்தால் திருடு போயிருந்தால் அது மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது. குரு 8 இடத்தை பார்க்கிறார். சிம்மராசி என்பவர்களுக்கு இழந்ததை பெறுவீர்கள். நஷ்டம் என்பது நிலை மாறி உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொருட்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் என்பதை இங்கு அருமையாக சொல்லலாம். சிம்ம ராசிக்கு 10 இடத்துக்கு குரு பார்வை ஜீவனஸ்தானம் மிக நன்றாக இருக்கிறது. சிறப்பான தொழில் அமைப்பு நன்றாக இருக்கிறது. நன்றாக செயல்படக்கூடிய அமைவு நிலைகள், உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் பதவி உயர்வு, பதவி மேன்மை, உயர் அதிகாரிகளுடைய நட்பு இவைகளெல்லாம் நன்றாக சிறப்பாக இருக்கின்றன. அடுத்ததாக உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்த கன்னியா ராசி அன்பர்களே, ஆடம்பரமும் மன மகிழ்ச்சியும் எப்பொழுதும் எதையும் விளையாட்டுத்தனமாக கவனிக்க கூடிய சிறந்த மனமும் திறந்த மனமும் சிறந்த நெஞ்சும் கொண்டு செயல்படக்கூடிய உரம் மிக்கவர்களே, உங்களுக்கு 3 இடத்தில் குரு துணிவே துணை என்ற ரீதியில் தைரியமாக இருப்பீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமும் தோல்வி அடையாது, வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். உங்களுக்கு மிக அருமையாக நிலை இருக்கிறது. 3 இடம் வந்து இளைய சகோதரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னிய ராசி பெற அன்பர்கள் அவருடைய தங்கைக்கோ தம்பிக்கோ திருமணம் ஆகக்கூடிய நிலைகள், திருமண மேகங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. நிச்சயமாக திருமணம் ஆகாதவருக்கு திருமணமும், திருமணம் ஆன தங்கை தம்பிகளுக்கு மகப்பேறும் சித்திக்க வாய்ப்புள்ளது. தகவல் தொடர்பு மிக நன்றாக இருக்கிறது. இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் ஜலராசிகளில் குரு இருப்பதனால் கடல் கடந்து சென்று உத்தியோகம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. யூ மே கெட் அ அப்ராட் ஜாப். மேல்நாட்டு உத்தியோகத்தை பெறுவதற்கு மிக நன்றான கோள அமைவுகள் இருக்கின்றன. உங்கள் 7 இடத்துக்கு குரு பார்வை இருப்பால் இல்லாத வாழ்க்கை இனிமை தேவலும். சம்சாரம் என்பது சங்கீதம் என்று சொல்வது போல் மிக அருமையான ஒற்றுமையாக காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டே வாழ்வீர்கள். மிக சிறப்பான நிலையில் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்த ராசி பார்ப்போமா. சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், விசாக நட்சத்திரம் 1, 2, 3. நீதி நெறி நழுவாது நேரான பார்வையில் நேரான பாதையில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களே, எதற்கும் யாருக்காகவும் வளைந்து கொடுக்காத அன்பர்களே,
ஓரிடத்தில் இல்லாமல் சுழன்று கொண்டே இருக்கும் சுறுசுறுப்பு மிக்க அவர்களே, பம்பரம் போல் சுற்றி வரும் தயாபரர்களே, உங்களுக்கு இந்த வரை இருந்த குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து உங்களிடம் விடைபெற்று வேற எங்கும் போகவில்லை, பக்கத்தில் தான் போகிறார், இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார். எது நீங்கள் சொன்னாலும் இப்பொழுது பலிக்கும், வாக்கு பலிதம் ஏற்படும். 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும், நன்றாக படிப்பீர்கள். இவ்வளவு நாட்களாக ஒரு மனக்குழப்பத்தும் தயக்கத்துடன் மயக்கத்துடன் இருந்த நிலை மாறி இப்பொழுது வில்லில் இருந்து பெறப்பட்ட அம்பு போல் உங்கள் கல்வி நிலை, உங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சிறந்து விளங்கும், உங்களுடைய கல்வி நிலையை கூட சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. 35 வயதிற்கு மேல் உள்ள ஆண் பெண் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அல்லது வீட்டில் இருந்தால் கூட நீங்களும் கூட தொலைதூர கல்வியில் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. இப்பொழுது கல்விஸ்தானம் மிக அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. இரண்டாம் இடத்தில் குரு, உங்கள் ஆறாம் இடத்தில் குரு வரும்போது பகை வெல்லும், வழக்குகள் இருந்தால் வழக்குகள் வெற்றி பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய பாதிப்புகளுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும். மௌனமாக இருந்தது வீண் அல்ல, நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். மௌனம் கலகநாஸ்தி என்பார்கள், அதுபோல் உங்களை அம்பு போல் பயன்படுத்தி விளையாடியவர்கள் எல்லாம் இப்படி தெம்பிழந்து போவார்கள். பகை வெல்லக்கூடிய நிலையை இந்த குரு ஏற்படுத்துகிறார். துளாராசி அன்பர்களே, உங்கள் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை மிக சிறப்பான பலன்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கின்றன. துளாராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் உங்கள் தேக அசௌரியங்கள் மாறி சுகங்கள் கிடைக்கும், ஆயுள் விருத்தி ஏற்படும், ஞாபக மறதி மாறி மறதி மறதியாக போய்விடும், நல்ல நினைவாற்றல் பெருகக்கூடிய நினைவு உங்களுக்கு இருக்கிறது. பண வருவாயும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். அடுத்த ராசி பார்ப்போமா? விசாகம் 4வது பாதம், அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த விருச்சக ராசி அன்பர்களே, எளிதில் முடிச்சு வசப்படுவதும் கோவப்பட்டு உடனே அதுக்காக வருத்தப்படுவதும், யாரிடமும் பச்சபாதங்கள் பார்க்காமல் சார்பற்று இருப்பதும், குழந்தை உள்ளம் கொண்டு குதூகலமாக இருப்பதும் எதுவுமே அதிகம். உங்களுக்கு கவலைப்பட்டாலும் கப்பலே மூழ்குவது போல் கவலைப்படுவீர்கள், சந்தோஷம் வந்தாலும் அதிகமாக இருக்கும். ஆனால் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு நிலை இருக்கும், ஆனால் மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். உணர்ச்சிகளை உங்களால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது, கண்டுபிடித்து விடுவார்கள், மறைக்க தெரியாது. வெள்ளை உள்ளம் கொண்ட நல்ல மனது உள்ளவர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, ஜென்மகுரு, எனவே சில புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். கடத்தலஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் உங்கள் கணவருக்கு மிக நன்றாக இருக்கிறது. கணவருடைய எண்ணங்கள் சிறப்படையும், கணவருடைய நீண்டகால தாகங்கள், நீண்ட காலத்தினுடைய கடன்கள் எல்லாம் சரியாகிவிடும். கடமைகளை ஆற்றக்கூடிய சிறந்த அமைப்பு இருக்கும். உடைமைகளை விட்டு கொடுக்காத பிடிவாதமான நிலைகள் எல்லாம் மாறி உடைமைகள் உங்களை நோக்கி தானே வந்துவிடும். 5வது இடத்திற்கு குரு பார்வை மிக சிறப்பான நன்மையை விருச்சிகராசி அன்பர்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய புத்திர பாக்கியம் நன்றாக இருக்கிறது. புதியதாக திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். புத்தென்ற நரகத்திற்கு செல்லாமல் திறமாக இருப்பதற்கு உரியதான் புத்திரம் என்று பெயர். அந்த புத்திர பாக்கியத்தை இந்த குரு நல்குகிறார். விருச்சிக ராசிக்காகவே பயிற்சியாகி வந்தது போல இருக்கிறார்.
அதுபோல் காதல் வெற்றி பெறும். இளைஞர்களே, காதலித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நியாயமான காதலாக இருந்தால் அந்த காதல் நிச்சயமாக இப்போ திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு, அது சம்பந்தமான வீட்டில் பேச்சுவார்த்தை என்பார்கள் அது ஆரம்பித்துவிடும், அதுவும் நன்றாக இருக்கிறது. விருச்சகத்துக்கு அடுத்ததாக பாக்கியஸ்தானம் 9 இடத்திற்கு விருச்சகத்தில் இருந்து குரு பார்க்கிறார். எனவே உங்களுடைய தந்தையார் தாப்பனார் வழி சொந்தங்கள், தந்தையினுடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் பொருளாதார மேம்பாடு சிறப்படையும், உங்களுக்கு அரசு விருதுகள் கிடைப்ப வாய்ப்புண்டு. உத்தியோகம் பார்த்து கொண்டு இருக்கும் அரசு பணியாளர்களே, உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கு கிடைப்ப வாய்ப்புண்டு. உத்தியோகம் பார்த்து கொண்டு இருக்கும் அரசு பணியாளர்களே, உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கு இந்த குருப்பெயர்ச்சி அச்சாரம் அடிக்கிறது, அடிகோளுகிறது, நன்றாக இருக்கிறது. இந்த விருச்சக ராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி 75 விழுக்காடு நன்றாக இருக்கிறது. அடுத்த ராசி பார்ப்போமா? மூலம் பூராடம் உத்திராடத்தின் ஒரு பாதம் ஆகிய 9 பாதங்கள் அடங்கிய தனு ராசி அன்பர்களே, மிகவும் கௌரவம் பார்ப்பவர்களே, தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு சரியாத மருந்து. யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீர்கள். தனிக்காட்டு ராஜா போலயே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள், இன்னமும் அப்படித்தான் இருப்பீர்கள். தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு 12 இடத்தில் குரு வருவதனால் எதிர்பாராத வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். ஆனால் அந்த பயணங்கள் நன்றாக இருக்கும், உங்களுக்கு சுக அமைப்பை ஏற்படுத்தும். உங்கள் இடம் வாங்குவதற்கான ஒரு தொகையை கூட அந்த வெளிநாட்டு பயணம் கொண்டாந்து கொடுத்துவிடும். வெளிநாடு சென்று சில நிகழ்வுகளை ஒரு ப்ராஜெக்ட் செய்து வந்தால் அதில் ஒரு 6 தொகை கிடைத்தால், ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கிடைத்தால் இடம் வாங்கலாம். தனுராசிக்கு 12 இருக்கிற குரு உங்கள் 4 இடத்தை பார்க்கிறார். 12 இருப்பதனால் வெளிநாடு செல்வீர்கள், 4 இடத்தை பார்ப்பதனால் பூமி வாங்குவீர்கள். வெளிநாடு என்று சொல்லணும், மீனம் பார்க்கும் இடமும் ஜலராசி, இருக்கும் இடமும் ஜலராசி. ஆக குரு ஜலராசி சம்பந்தப்படுவதனால் நிச்சயமாக இந்த பலன் தப்பாமல் ஒப்புதலுடன், இறைவனுடன் ஒப்புதலுடன் நடக்கும். எந்த விதமான கலக்கமோ மயக்கமோ உங்களுக்கு வேணும், நன்றாக இருக்கிறது. உங்கள் 7 இடத்திற்கு தனுசுக்கு 7 இடம் மிதுனம், 7 இடத்திற்கு 6 வருகிறார் குரு. எனவே உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு, ஆண்களாக இருந்தால் மனைவிமார்களுக்கும், பெண்களாக இருந்தால் கணவருக்கும் உடல் உபாதைகள் வரலாம். குறிப்பாக பெண்களுக்கு இயற்கையாகவே பெண்களுக்கே உலக ரகசிய சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அசட்டையாக இருக்காமல் உடனே ஒரு பெண் மருத்துவரை பார்ப்பது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் குரு தனுராசியில் பிறந்த ஆண்களுடைய மனைவி பெண்களுக்கு நல்லதில்லை. பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா கணவருக்கு நல்லது, பெண்களுடைய கணவருக்கு நல்லது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தனுராசிக்கு 7 இடம் மிதுனம், அந்த மிதுனத்திலிருந்து 6 இடம் விருச்சகம், அந்த விருச்சகத்தில் விசாக நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். எனவே உங்கள் உடல் உபாதைகள், உங்கள் துணைவருக்கு உபாதைகள் செய்யலாம். தக்க பரிகாரம் என்பதே மருத்துவம்தான், வருமுன் காப்பது என்ற நிலையில் நீங்கள் இருந்தால் எந்த கவலையும் இல்லை. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கே 6 இடத்தை குரு பார்க்கிறார். மனைவிக்கு பார்த்தோம் அல்லவா, இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய 6 இடத்தை குரு பார்க்கும் போது இந்த குரு நல்லது செய்கிறார். உங்களுக்கு அதே 6 இடத்து பலன் தான், மனைவிக்கும் 6 இடத்தின் பலன் தான். ஆனால் கடத்திரஸ்தானம் என்ற வாழ்க்கை துணைக்கு அது எச்சரிக்கையாகவும், வழித்துணை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய விழுத்துணைக்கு அது மிக நன்றாகவும் இருக்கிறது. புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆக உங்கள் தனுராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல நேவலை, கடன் அடை இல்லை, விரும்பிய இடத்தில் கடன் கிடைக்கும்.
நல்ல இனிமையான ஒரு நிலையை நீங்கள் எழுதுவீர்கள். நன்றாக சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு, இந்த குருவனுடைய தனுராசி மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல நினைவாற்றலை அதிகப்படுத்தும். சில பேருக்கு உதவித்தொகை கிடைக்கும், அரசாங்கத்திலிருந்து உதவித்தொகையும், பெரிய நிறுவனங்களிலிருந்து உதவித்தொகையும், காம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் தேர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு பத்தில் குரு வருகிறார். உங்கள் சகோதரருடைய தொழில் நன்றாக இருக்கும். உங்கள் சகோதரருடைய தொழில் அமைதியாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் மாறி வேலையாட்கள் கிடைக்காத திண்டாடி கொண்டிருந்தீர்கள், அதெல்லாம் மாறி இப்போ நன்றாக கிடைக்கும். அந்த அமைப்பு நிலை சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தைரியமாக முடிவெடுக்கலாம். தனுசுக்கு 10-3. எனவே ஜீவன தைரியம், உத்தியோகத்தில் தைரியம். உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டு இருந்த சில உடன் பணியாளர்கள் அந்த இடத்திலிருந்து இடம் மாறி சென்று விடுவார்கள். எனவே அந்த தொல்லை இனி இல்லை என்ற நிலையை நீங்கள் எழுதுவீர்கள். அடுத்த ராசி பார்ப்போமா? உத்திராட நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, ஆடம்பரமான செலவும் திறந்த மனதும் ரகசியமே இல்லாத ஒரு வாழ்க்கையும், எதையும் மனதில் வைத்து கொள்ள இயலாத முடியாத வெகுளித்தனமும், எல்லோரையும் எளிதில் நம்பி ஏமாறுகின்ற அடிப்படை குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 12 குரு வருகிறார் என்று சொல்ல இயலவில்லை. 11 தான் குரு வருகிறார். உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் குரு வருகிறார். 12 யார் இருக்கிறார்? குரு இல்லையே, சனியில் இருக்கார். ஏற்கனவே சனி இருந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் இப்பொழுது அந்த குரு லாபஸ்தானத்தில் வந்தால் குரு தருவதையெல்லாம் சனி எடுத்துக்கொள்வார். உங்களுக்கு வரக்கூடிய வரவுகளும் பொருள் லாபங்களும் காரிய ஜெயமும் நண்பர்கள் உதவியும் விரலுக்கு இணைத்த நீர் போல் கண்ணுக்கு காணாமல் மறைந்துவிடும். எனவே மகர ராசி அன்பர்கள், நீங்களாக எந்த முயற்சியும் செய்யாதீர்கள், அமைதியாக இருங்கள். ஆனால் உங்கள் 4 இடத்திற்கு செவ்வாய் பார்வையே தற்போது இருக்கிறது. இந்த குரு என்ற கிரகம் உங்கள் ராசிக்கு 3 இடத்தை பார்ப்பதனால் நல்ல மன தைரியமும் சகோதர ஒற்றுமையும் வாக்கு பலமும் தகவல் தொடர்பில் நன்மை அடைதலும் என்ற சுப நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மகரத்துக்கு 5 இடமாகிய ரிஷபத்தை விருச்சிகத்தில் இருந்த குரு 7 பார்வையாக பார்ப்பதனால் மகர ராசி அன்பர்களே, இளைஞர்களே, இளம் வயதினரே, சமீபத்தில் திருமணமானவர்களே, 25 முதல் 35 வயது வரை உள்ளவர்களுக்கு புத்திர பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாமே ஏற்படும். இந்த குரு நிச்சயமாக இங்கே வந்து அமர்ந்ததே மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய வம்சத்தை கோத்திர விருத்திகரோ பிரபு, அந்த தேவ தேவ ஜெகநாதன் ஆகிய அந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் நீங்கள் வணங்கினாலே உங்கள் கோத்திர விருத்தி ஆகிவிடாதா? அதனுடைய அம்சமாகவே இந்த குரு வருகிறார். அவர் மிக விசேஷமான நட்சத்திரம் வைசாகம் என்று சொல்வார். வைசாகம் என்ற நட்சத்திரத்தில் வருகிறார். எனவே மகர ராசி அன்பர்களுக்கு புத்திர பிராப்தம் என்பது உறுதியான அறுதியிட்டு இறுதியாக கூறலாம். அடுத்ததாக அந்த விருச்சிகத்திற்கு எப்படி 9 இடத்துக்கு பாகிஸ்தானம் என்று பார்த்தோமோ அதே கடகத்தை இந்த குரு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் மகரத்துக்கு அது 7 இடம். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு 7 இடத்தை குரு பார்ப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சுருதி பேதங்கள் எல்லாம் மாறி சுதி சுத்தமாக வாழ்க்கை இயங்கும்.
நன்றாக புரிதல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். எந்த விதமான கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட அதெல்லாம் இப்பொழுது மாறிவிடும். பொருத்தமில்லாத ஒரு திருமணம் ஆயிற்று என்று கவலைப்பட்டால் கூட அந்த பொருத்தமின்மை என்ற தன்மை வருத்தப்படும் நிலையில் மாறி இப்படி பொருத்தமாகவே மாறிவிடும். நீங்கள் எப்படி நினைத்தீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கை துணைவர் மாறிவிடுவார். இந்த மகரராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக நன்றான அருமையான பலன்களை தருகின்றது என்பதை உறுதியாக கூறலாம். மற்றொரு விதமாக நீங்கள் பார்க்கும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம், அது தந்தையின் ஸ்தானம். அதற்கு மூன்றாம் இடத்தில் குரு பயிற்சியாகி இருக்கிறார். அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பது பாவாத் பாவா என்று சொல்வார்கள். தந்தையின் தந்தை பாட்டனார் அல்லது தாத்தா, அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் 60 வயதிற்கு மேல் முதியவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். இப்பொழுது சிறு குறைகளில் உடலில் இருந்தால் கூட அதெல்லாம் கூட நீங்கி நிவர்த்தியாகி தெம்புடன் வாலிபம் திரும்புகிறது, வயசு திரும்புகிறது என்பது போல் உங்கள் வீட்டில் பெரியவர்கள் செயல்படுவார்கள் என்று கூறிக்கொள்கிறோம். அடுத்த ராசி பார்ப்போமா. அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களே, இரகசியத்தை காப்பாற்றுவது, சிக்கனமான வாழ்க்கை வாழ்வது, கொள்கை பிடிப்புடன் இருப்பது, எதையும் சிந்தித்த ஸ்தரமான புத்தியுடன் செயல்படுவது, இதெல்லாம் உங்களுக்கு உள்ள தனித்தன்மை. உங்களை அசைத்துக் கொள்ள யாருமே இல்லை. 10 இடத்துக்கு குரு வந்திருக்கிறார். பதவியெல்லாம் பறிக்க மாட்டார். பதவியை பறிக்கொடுத்த யாரோ சொன்னால் அது பழமொழி கூட இல்லை, அது ஏதோ ஒரு மொழி காலப்போக்கில் வந்து விட்டது. தமிழ் படித்தவர்கள் அறகுறையாக படித்தவர்கள், நன்றாக படித்தவர்கள் அல்ல. தமிழ் புலவர்களோ பாண்டித்யம் பெற்றவர்களோ பேராசிரியர் பெருமக்களோ அல்ல. தமிழ் பற்று என்று சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் அந்த எதிரை மூளைக்காக சில விஷயங்களை மூளை தொடராக பா பா வரணுங்கிறதுக்காக 10 குரு பதவி பயிப்பான் என்று சொல்லிவிட்டார். ஓடி போனவனுக்கு 9 குரு. இதெல்லாம் அபத்தம், எந்த விதமான கான்செப்டும் இது இல்லை, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இதையெல்லாம் காதில் வாங்கி, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுங்க. இதை பற்றி கவலைப்படாதீங்க. நிறைய பேர் என்னையே சமீபத்தில் 1 கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஐயா 10 வருதே பதவி போயிருமா என்று கும்பராசி என்பவர்கள் கேட்கிறார். போதவே போகாது. பதவி பற்றாகும். பதவியில் உங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய ஒற்றறியக்கூடியவர்கள் ஓடிவிடுவார்கள், அவர்களும் ஓடுவாங்க, நீங்கள் ஓட மாட்டீங்க. உங்கள் பதவிக்கு யார் இடைஞ்சல் பண்ணார்களோ, கும்பராசி அன்பர்களே, உங்கள் பதவிக்கு யார் இடையூறு செய்தார்களோ, இடையூறு இடையூறாக இடையில் சென்றுவிடும். நீங்கள் நடையில் உங்கள் பாதையில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. மிக நன்றாக தான் இருக்கிறது. தனப்பிராப்தி நன்றாக இருக்கிறது. தன லாபாதிபதி அவர், தனஸ்தானாதிபதி, தனஸ்தானத்தை பார்த்தால் இதை விட என்ன பெருமை வேணும். ஜீவனத்தில் அமர்ந்து தனத்தை பார்க்கிறார். கடன் வாங்க வேணாம், யார் பணத்தை எடுத்துக்கிற வேணாம், யார் ஊனத்தை எடுத்துக்கிற வேணாம், ஒரு பொருளை நாம் அபகரித்துக் கொள்ள வேண்டாம். என்ன தொழில் செய்கின்றீர்களோ அது உங்களுக்கு பணமாக வரும். என்ன விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். You will be harvest a grains which have been seen by you one day. நீ ஒரு நாள் என்ன விதைத்தாயோ அந்த விதைக்கான தானியங்களை அறுத்து கொண்டிருக்கிறாய் மகனே என்று சொல்வார்கள். அதான் மிக நன்றாக ஒரு நிலை இப்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு.
கும்பராசியர்களுக்கு குழப்பமே வேண்டாம். உங்கள் ஆராமிடத்தை குறிப்பார்க்கிறார். கும்பராசி அன்பர்களை, குறிப்பாக பெண்களை, உங்களுடைய கர்ப்ப கோளாறுகள் எல்லாம் சரியாகும். ஆறாமிடத்தை பார்ப்பதனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் உங்கள் வியாதிக்குள்ள மருந்து எது என்று காண்பீர்கள், எது போன்ற முறையில் சிகிச்சை பெறலாம். அலோபதி என்ற ஆங்கில மருந்து செல்வதா, சித்த வைத்தியத்துக்கு செல்வதா, ஹோமியோபதிக்கு செல்வதா, தன்வந்திரி முறையில் செல்வதா, அல்லது அது பிரஷர் என்று சொல்லக்கூடியதை செல்வதா, இல்லை பிசியோதெரபிக்கு போவதா என்று ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு மருத்துவர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். கும்பராசி அன்பர்களே, குறிப்பாக பெண்களே, மருத்துவ உதவி பெறக்கூடியதற்கு இந்த குரு உங்களுக்கு உதவியாகவே இருக்கிறார். நான்காம் இடத்துக்கு குரு பார்வை விளங்கினார். வாகன யோகம் மிக சகடையில் இருந்தது. ரிஷபம் ஒரு சகடை. அந்த நாங்க ரோகிணி என்பது அங்கே உள்ள நட்சத்திரம். விசாகத்திலிருந்து ரோகிணியை பார்க்கக்கூடிய குரு. இது மிக அற்புதமான ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு தான். இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க வேண்டும், ஆனால் இந்த கும்பத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இதை நிறுத்தி வைத்தேன். விளம்பி ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் நாள், 33 நாள்கள் 11 வினாடி என்றால் இரவு 7:24 என்ன லக்னம் என்றால் மிதுன லக்னம் அல்ல, மேஷ லக்னம். சில கணிதங்கள் அப்படி சொல்கிறார். மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு லக்னம் வந்துருச்சு. ராசி என்ன? விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரத்திலேயே அமைப்பாக இருக்கிறது. ஒரு பயிற்சியே அங்கு மாறிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது. குருவும் மாறும் பொழுது அன்று இரவு 12 மணிக்கு மேல் சந்திரனே மாறிவிடுகிறார். சுவாதி நட்சத்திரத்தில் குரு பயிற்சி ஆகிறது. எனவே விசாகத்திற்கு சந்திரன் வருவார். ஏற்கனவே குரு அங்கு இருக்கிறார். 4ஆம் மாதத்தில் சந்திரனும் சேர்ந்தால் என்ன ஆகும்? குரு சந்திர யோகம், கஜகேசர் யோகம், மிக அருமையான யோகங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு கும்பத்துக்கு தருகிறது. அது 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. செவ்வாய் வீட்டில் இருந்து பார்க்கிறது. அதுதான் மிகப்பெரிய விசேஷம். செவ்வாய் ஏற்கனவே 12ஆம் இடத்து, ரிஷபத்துக்கு 12ஆம் இடம், உங்கள் கும்பத்துக்கு 3ஆம் இடம். இந்த பார்வை பார்ப்பதனால் நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் உள்ளது. கும்ப ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்காக தான். நீங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த குரு பயிற்சி நல்கும் என்பதை குறிக்கொண்டு மீனராசிக்கு செல்வோமா? புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதம், ஆக 9 பாதங்கள் சேர்ந்தது மீனராசி. சலசலப்பான பேச்சு, தடையில்லாத செலவும், ஊர் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய எண்ணமும், எப்பொழுதும் 2 விதமான சிந்தனை, ஒன்று இல்லையே ஒன்றை பிடித்து கொள்ளக்கூடிய சாதுர்யம், சமயோசித புத்தியும் கொண்டுள்ள மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பயிற்சி மிக அருமையாக உங்களுக்கு தான் நன்றாக இருக்கிறது. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக நன்றான யோகங்களை தருகிறது. பதவி உயர்வு, கௌரவ அந்தஸ்து, சில பேருக்கு விருதுகள் கிடைத்த, வெளிநாடு செல்வதும், பெரிய தொகை லாபமாக பெறக்கூடிய அமைப்பு. உத்தரக்காய பிறந்த தொழிலதிபர்களுக்கு அவர்கள் பேருள்ள தொழிலில் 3 பங்கு 4 பங்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் பயனே இல்லை என்று ஒரு மூலையில் போட்டிருந்த பொருளெல்லாம் இப்பொழுது பயன்பாட்டுக்கு வந்துவிடும். இதனால் ஒரு கோடி ரூபா கூட உங்களுக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். இவ்வளவு நாள் அஷ்டமத்து குருவாக இருந்தது உங்களுக்கு, சில கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் பற்றீர்கள். யாருக்குமே மனிதனுக்கு கௌரவம் என்பது மிக முக்கியம். ஆனால் உன் கௌரவ பாதிப்பு என்பது உங்களுக்கு மறைமுகமாக வந்தது சென்றான்று.
அந்த நிலை மாறி உண்மையான கௌரவம், உண்மையான உழைப்புக்கு தகுந்த தகுதிகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் இது வருகிறது இந்த குரு பயிற்சி. மூன்றாம் இடத்துக்கு குரு பார்ப்பதனால், உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் விஷபத்தை குரு பார்ப்பதனால், பாக்கியஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதனால் உங்கள் மனோ தைரியம் அதிகமாகிவிடும். அரசாங்க விருதுகள் கிடைக்கும் என்று சொல்லும்போது தைரியம் கூடுமா கூடாதா? அடுத்து உங்கள் பஞ்சமஸ்தானம், உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி தான் ஆகும். இப்பொழுது ஆகாமல் எப்போ ஆக போகுது? இந்த ஆண்டு 2019 ஆவணி மாதத்திற்குள், 2019 வர ஆவணி மாதம், விகாரி வருஷம் ஆவணி மாதத்திற்குள் இந்த ஆண்டு தை மாதத்தில் இருந்தது. விளம்பி ஆண்டு தை மாதத்திலிருந்து விகாரி ஆண்டு ஆவணி மாதத்துக்குள் உங்கள் குழந்தைக்கு, குச்சி குறிப்பாக பெண் குழந்தைக்கு திருமணமாகக்கூடிய அருமையான காலம் இது. திருமணம் பேசுங்கள், நல்லபடியாக நல்லபடியாக உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகன் இல்லை மகனாகவே ஒருவன் வந்து சேர்வான் என்று இந்த ராசிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாம் இடம் தைரியத்தை விருத்தி பண்ணும். உங்கள் ராசியிலே குறிப்பாக முகத்தில் ஒரு பொலிவு, தேஜஸ், அந்தஸ்து, ஒரு தெய்வ கலை இதெல்லாம் தரக்கூடிய நிலையில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நன்மை பயக்க உள்ளார். அன்பான நேயர்களே, JMTV என்பதை உங்கள் திருச்சி மக்களுக்கு, திருச்சியை சுற்றி உள்ள சிறு கிராமங்களுக்கு மட்டுமல்ல சிறு நகரங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் கூட இன்று எல்லோரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதலாம். இதை இந்த குரு பயிற்சியை சென்றாண்டு போலவே இந்த ஆண்டும் எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய உங்களுடன் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு நல்க அந்த இறையர்களுக்கும், இதுக்கு நல்லது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த JMTV நிர்வாகத்தினருக்கும், இதை ஒளிப்பதிவு ரெண்டுமே செய்து கொடுத்திருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும், உங்கள் அனைவருக்கும் எல்லா பேர்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு இந்த குரு பயிற்சி நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து அமைகிறோம். நன்றி, வணக்கம். பார்த்தாலே எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, ஐங்கனையும் பாசாங்குசமும் கரும்பங்கையும் சேர்த்தாலே, முக்கண்ணியை தொழுவார்க்கோர் தீங்கும் இல்லையே. சாந்தி சாந்தி சாந்தி.